ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்புக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். முதல்ல பூஜை பாத்திரம் வலக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாங்க இந்த வீடியோவில். வரலட்சுமி நோம்புக்கு வேண்டிய பூஜை பாத்திரம்லாம் விளக்கி நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அடுத்தது நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டோம். அடுத்தது எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். அடுத்தது உப்பு தீபமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். உப்பு தீபமும் வைக்க போகிறோம் பாருங்கள். அடுத்தது குலதெய்வ வழிபாட்டுக்கும் கலசம் ரெடி பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம மெயினாக வரலட்சுமி அம்மன் வைக்கிற கலசத்துக்கும் உள்ளே நம்ம வந்து பச்சை கற்பூரம், எலுமிச்சம்பழம், அப்புறம் என்ன போடுறோம், காயின், கோல்டு, ஒரு கோல்டு காயின், மஞ்சள், எலுமிச்சம்பழம் போடுறோம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு, மஞ்சளோ மஞ்சத்தூளோ போடலாம், உள்ள போட்டு அரிசி நிரப்பி வச்சுருக்கோம். ஜலமும் நிரப்பலாம், அரிசியும் நிரப்பலாம். நம்ம அரிசி நிரப்பி தான் வச்சுருக்கோம். இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் அந்த சொம்பில் ஜலத்தில் பண்ணியிருக்கோம் எல்லாம். ஏலக்காய், கிராம்பு, இதுவும் ஒரு 5-3 இது மாதிரி ஒத்தப்படையில் போட்டுக்கலாம். நம்ம பன்னீர், தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் விடலாம். எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோன்றது பார்க்குறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரலட்சுமி நோம்பு ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட் பார்ட். இது இந்த செகண்ட் பார்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.